கேஸ் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆறு கன்றுகள் வரவாக வந்துருக்குதுங்க பதிவை வந்து முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தேவையான ஜோடி காளைக்கன்றுகள் ஜோடி கிடாரிக்கண்ணுகள் ஜோடி ஜோடியாக இல்லாமல் ஒற்றையாக வேணாலும் காலை கண்ணுங்க நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி கன்றுலேயே கொண்டு வந்துருக்கிறவங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முதல் மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனில் அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கேட்கும் அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோக்கள் உடனுக்குடனே வந்துடுங்க நம்ம வீடியோவில் வர்ற பதிவில் வந்து உடனுக்குடன் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்ம கொடுத்துருக்குற நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஏடமே வாட்ஸ்அப் குரூப்னு டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம குரூப் லிங்க் அனுப்பிச்சிடுங்க யூடியூப்பில் சேனலில் வந்து பதிவிட்டதுக்கப்புறம் வந்து அந்த குரூப் அந்த லிங்க்கை வந்து குரூப்பில் எல்லாம் பதிவிட்டிருந்தோம் நீங்கள் உடனுக்கூட நீங்கள் பார்த்துக்கலாமுங்க இப்போ நம்ம இந்த பதிவில் புதுவராக வந்திருக்கக்கூடிய இந்த முதலாவதாக இறக்கக்கூடிய நேர் கொம்பில் பூச்சிக்காலைக்கே பயன்படுத்தக்கூடிய நல்ல அழகான கொம்புதலையில் நல்ல முகத்தில் நாலு நாலு கால் கருப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பதினாலு மாதங்கள் இருக்கக்கூடிய மயிலை காளைக்கண்ணைங்க நல்ல சூட்டிப்பு நல்ல கொம்புதலை நம்மளுக்கு நம்பிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பதிவில் வந்திருக்கிறது எது முதல்ல விற்கிறதோ இல்லையோ இந்த கண்ணை வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டாக விற்றுருங்க அவ்வளோ ஒரு நல்ல நோட்டம் நல்ல நீளம் இருக்குதுங்க கொம்புதலையில் டாப் கிளாஸான கொம்புதலை பூச்சிக்காலைக்கு நிறைய நண்பர்கள் இந்த தலையில் தான் நம்ம கேட்போம் நல்லா சூட்டிப்பாகவும் இருக்குது ரேஸுக்கு பயன்படுத்தலாம் ரேஸுக்கு பயன்படுத்த விட நம்ம இது பூச்சிக்காலைக்கு வளர்த்திட்டோம் அப்படின்னா நல்ல மாடை உருவாய்க்கும் ஏன்னா ரேஸுக்கு பயன்படுத்தும் போது நம்ம வந்து காயடிச்சு காது வாட்டிடுவோம் நல்ல கை கால் ஊக்கமுங்க நல்ல உடம்பு சுத்தம் கைகால் சுத்தம் வால் சன்னம் தாடையும் பார்த்தீங்கன்னா நல்லா தடை கீழ்தாடை எல்லாமே அருந்தடையாக இருக்குதுங்க நல்ல நேர் கொம்புதலையில் வந்திருக்குது நல்ல உடம்பு மட்டும் இருந்ததுன்னா இந்த கண்ணை வந்து பார்க்குறக்கு இன்னும் பவராக இருக்குங்க இதனுடைய விற்பனை விலை நிலவரம் பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தி நாலு ரூபாயில் முன்ன பின்னா வரும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம்ங்க ரெண்டாவதாக இறக்குறது இது ஒரு ரவுடிங்க கொஞ்சம் பார்த்து இறக்கல அதாவது ரெண்டு கயிறு போட்டு தான் இறக்குறோம் ஏற்றும் போது ரொம்ப சிரமப்பட்டோம் நல்ல ஃபோர்ஸான மாடு பட் பார்த்திங்கன்னா பரவாயில்ல இங்கே ஓரளவுக்கு சாதுவாக தான் இறங்குதுங்க இது ஒன்றும் மூக்கணம் குத்தப்படலை நல்லா சூட்டிப்பான மாடு வேணுங்கிறவங்களுக்கு ஒரு ஒன்பது மாதத்தில் காலக்கண்ணங்க இது ஒரு ஒன்பது மாதம் இருக்கக்கூடிய நல்ல பெருவூட்டான காலக்கண்ணு நல்ல வடை வடை நல்ல வாடலாக இருந்தாலும் நல்ல சுறுசுறுப்பான கண்ணுங்க வாய்க்கடுசு நல்ல வாய்க்கடுசு உங்களுக்கு கொம்பு கொம்புதலையிலேயும் நல்ல கொம்பு இல்லைங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூக்கணம் இல்லாதங்காட்டி இறக்கி வந்து அப்படியே அலங்காப்பில் மெதுவாக நம்ம பிடிச்சிருக்கிறோம் மிரட்டவெல்லாம் எதுவும் கிடையாது மிரட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக பிச்சுக்கும் நம்ம முருகன் தான் பிடிச்சிருக்கிறங்காட்டி முருகனால் அவ்வளோ தூரம் இழுத்து பிடிக்க முடியாதுங்க ஏன்னா நம்ம நிறைய விதச்சிருக்கிற அதனால் நான் உள்ளே போய் சொதப்பிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படிங்கிறக்காக அழுகாமல் கொண்டு போய் கட்டுறோமே ஆனால் இந்த ஒரு இல்லாமல் வருது நல்ல ரவுடின்னு சொல்லலாம் இதுக்கு நம்ம வாங்குறவங்களுக்கு மூக்கணும் குத்தி தர சொன்னாலும் நம்ம குத்தி கொடுத்துருவோம்ங்க இல்லை அப்படியே நீங்கள் ஏற்றி விட சொன்னாலும் பாதுகாப்பாக நம்ம டெலிவரி வசதி அனைத்து மாவட்டத்துக்கும் வாங்கின வசதி நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துட்றோம் அதே போல் உங்களுக்கு கொண்டு வந்து இறக்குனதே நம்ம மாடுகள் கன்றுகள் எல்லாத்துக்குமே வந்து பூச்சி மாத்திரைகள் கண்டிப்பாக கொடுத்துறோம்ங்க அயோர்மேட்டிக் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஏதாவது உணிக்கல் தினசுகள் அதிகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை போட வேண்டிய சூழ்நிலை இருந்தால் மட்டும் போடுறோம்ங்க இப்போ நம்ம மூணாவது இறக்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான நல்ல விளாறு கொம்பலை நேர் கொம்பாக வரக்கூடிய மயிலை கிடாரிக்கணுங்க நல்ல நாலு கால் கருப்பு இந்த மாடு வந்து நீளம் வந்து என்னதான் நீளம் இருக்குதுன்னு பாருங்களேன் நல்லா அருந்தாடைங்க நல்லா நிட்டுங்க அந்த புறவு ஏற்றம் அந்த நீளமெல்லாம் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பன்னெண்டு பதினாலு மரம் இருக்கக்கூடிய கடை நல்ல தேவையான அளவுக்கு நீளத்தை விட அதிகமான ஒரு குடி அதிகமான நீளமே இருக்குதுங்க நல்ல முகம் நல்ல தலை இந்த கொம்புகளெலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இந்த பழையகோட்டை அரண்மனை வர்க்கம் சங்கரண்டம்பாளையம் அரண்மனை வர்க்கம் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு மாதிரி மாடுகள் இருக்குமுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான நம்ம விளாறு கும்பும்பும் இந்த பழையவருக்கும் நிலாரும் எதிர்பார்க்கக்கூடிய கும்ப அமைப்பில் கண்டிப்பாக வருங்க இந்த முகச்சிண்டெல்லாம் வந்து ஒயிட் கலரை போட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கிறங்காட்டி உங்களுக்கு பார்க்குறக்கு அப்படி தெரியுது ஒரு ஒரு மாதிரி கூட தெரியல நல்லா ரெட் கலர் முகம் போட்டு நல்லா விட்டு நல்ல வீடியோ ஃபோட்டோஸ் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்குங்க நேரில் வந்து பார்க்குறவங்களுக்கு இந்த கண்ணு ரொம்ப பிடிக்கும் அது என்ன தான் நீளம் இருக்குதுன்னு பாருங்களேன் நல்ல ஒரு அழகான முகத்தில் நல்ல நீளமான கிடரிக்கணுங்க உயரம் நல்ல பெருவட்டாகவும் வரும் இந்த முத மூணாவது இறக்கண்ண கிடரிக்கணோட விளை நிலவரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முப்பத்தி ரூபா அந்த ரேஞ்சில் வருங்க ரெண்டு இப்போ நாலாவதாக இறக்கிறது வந்து நல்ல இதுவும் நல்ல புறவட்ட ஏற்றமான கன்று நல்ல நீளம் உயரம் புறவட்டு காய்கால் கருப்புங்க நல்ல பெருவெட்டு மாடாக வரும் இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது மூணாவதாக நம்ம இறக்கக்கூடிய அந்த கண்ணுக்கு ஜோடியாக நம்ம போடலாமுங்க நல்ல திமல் அமைப்பு இருக்குதுங்க ஒற்றை திம்மல் தான் இதுக்கு வந்து ஒரு ரெட்டை கிடையாதுங்க ரெட்டை திம்மல் வந்து கிடாரி கிடாரிக்கன்னுகளுக்கு ரொம்ப முக்கியமாக வேணும் அப்படிங்கிறதுல ஒன்றும் கிடையாது ஒற்றை திமுக இருந்தாலும் மாடில் வந்து ரெண்டுமே நல்லா பவரான மாடுங்க நாலு கால் கருப்பு பார்த்தீங்கன்னா மாடு ரெண்டும் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்குது கொம்புல தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது தவிர பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி கொம்பு இது வந்து ஒரு கண்ணுக்கு அதிகமாக இருக்குது ஒரு கண்ணுக்கு வந்து கொம்பு ஊறு ஒரு இஞ்சி கம்மியாக இருக்குதுங்க பின்னாடி காலப்போக்கில் வரையிறது சரியாக போயிடும் ரெண்டு கண்ணு ஜோடியாக வேணும் எடுத்துக்கிற நண்பர்களும் அனுசரித்து கொடுக்கலாம் இப்போ நாலாவது இருக்கிற கடறி விலை விளைநிறன் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி ரூபா அந்த மாதிரி வருங்க பெருவட்டு கண்ணுகள் நம்ம வாங்கி கொண்டு வர கண்ணுகள் எல்லாமே கொஞ்சம் தெளிவாக சுழி சுத்தம் பார்த்து தெளிவாக கொண்டு வரோம்ங்க இதுக்கு முன்னாடி இறக்குன கண்ணுக்கு இந்த லட்சுமி சுழி தேவைப்படுறவங்களுக்கு அந்த சுழி இருக்குதுங்க உங்களுக்கு இந்த கண்ணுக்கு லட்சுமி துளி சா தாவணி சொல்லி இல்லை அது எல்லா சுழியும் வந்து சுத்தமாக இருக்குது பற்கள் எட்டு பற்கள் இருக்குதுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது ரெண்டு கண்ணுமே ரொம்ப நல்லா அழகாக இருக்குதுங்க கடைசியாக நம்ம இறக்குறதா வந்து பார்த்திங்கன்னா இரட்டை பிறவி போல் இருக்கக்கூடிய வேறு வேறு மாட்டினுடைய கண்ணைங்க நம்ம வாங்கித்தான் ஒன்றா சேர்த்திருக்கிறோம் ஜோடி காலை கண்ணை வந்து நம்ம அறிமுகப்படுத்தி இந்த இடத்துல ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு மாதம் தான் வயது இருக்குமேங்க நல்ல அழுத்தமான மாடுகள் ரெண்டுமே நாடி நல்ல பால் பால்மையிலேயே வரக்கூடிய கண்ணலுங்க அந்த தாவணி சுழி லட்சுமி சுழின்னு கேட்குறவங்களுக்கு ரெண்டு அந்த மாதிரி சொல்களும் வந்து இந்த கண்ணில் இருக்குதுங்க மற்ற எல்லாமே கழிப்பு சொல்லிகள் இல்லாமல் நல்லா சுழிச் தெளிவான சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டு மாடு ஒரே இடத்துல ரோட்டில் நடந்து போனால் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ராமர் ராமர்லட்சுமன் மாதிரி ஒரே மாதிரி முகத்தில் ஒரே மாதிரி நீளம் உயரத்தில் ஒரு ஒரு இன்ச்சு முன்ன பின்ன வித்தியாசமாக இருந்தாலும் நல்லா தெளிவான மாடுகளுங்க ரெண்டுமே வால் இறக்கமாக இருக்கட்டும் புறவட்டை ஏற்றம் கைகால் குழாம்புகள் தாட கொடிகள் பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க விதிர்கள்னால் இரண்டு விதர்கள் தெளிவாக இருக்குது கண்ணாமுடிகள் கொம்புகள் நாலு கொம்பும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி நல்லா ஒரு சேம அமைப்பாக இருக்குதுங்க இதுதான் வந்து நம்ம ஜோடி காலைக்கண்ணுலாம் வந்து இந்த பதிவில் நம்ம போட்டிருக்கிறோம்ங்க இந்த மாதிரி ஜோடி காலைக்கண்ணெல்லாம் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க வேணும்னு நினைக்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாமுங்க நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கயத்திலேருந்து பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நீங்கள் நேரில் வரவங்களுக்கும் நம்ம வாட்ஸ்அப் மூலயமா லொக்கேஷன் கொடுத்துட்றோம் இல்லை வாகனத்தில் பஸ் வஸ் வாகன வசதி இல்லை பஸ்ஸில் கீது வர மாதிரி இருந்தாலும் நம்ம இடத்துக்கு வந்து நீங்கள் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா நாங்கள் பிக்கப் பண்ணுறதுக்கு நம்ம ஆளும் வச்சுருக்கிறோம்ங்க நீங்கள் காலையில் ஒரு எட்டு மணிலேருந்து சாயங்காலம் ஒரு ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்து வாங்கிட்டு போக வரலாமுங்க நேரில் வர முடியாத நண்பர்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு ஜாயிண்ட் வாடகை மூலயமாவும் நூறு சதவீதம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம்ங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா முன்ன பின்னாடி விட்டு பிடிச்சிங்கன்னா நல்லா ஒரே மாதிரி போகக்கூடிய நல்ல தெளிவான கண்ணுகளுங்க இந்த கண்ணுடைய விலை நிலவரம் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு ரூபா அந்த கண்டிஷனில் தான் வருதுங்க ஜோடியாக வேணும்னு நினைக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொண்டு எடுத்துக்குங்க அதே போல் விலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற நண்பர்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை எதிர்மறையான கருத்துக்களை தயவுசெய்து விலை விலையைப்பட்டு நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் தெளிவாக சொல்லிக்கிறவங்க விருப்பம் இருக்கிறவங்க வாங்கட்டும் வாங்க விருப்பம் இல்லாதவங்க விலை அதிகமாக தெரியவங்க தெரிகிறவங்க அடுத்தவங்களுக்கு நீங்கள் வழி விட்டுறலாம் இடையில் வந்துட்டு இந்த மாட்டுக்கு விலையாச்சு பத்தாயிரத்துக்கு வாங்கலாம் ஐயாயிரத்துக்கு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கருத்துக்கள் கொடுக்க தேவையில்லை அப்படிங்கிறதையும் தெளிவாகவே நம்ம சொல்லிக்கிறவங்க என்ன காரணம்னா ஒவ்வொரு மாடுகளுக்கும் ஒவ்வொரு ரேட் வரும் அதனுடைய கொம்பு அழகு வச்சு ஒரு ரேட் மாறும் அவருடைய முகத்த அழகு வச்சு ஒரு ரேட் மாறுங்க அதோடய நெறக்கால் வச்சு ஒரு ரேட் மாறும் ரெண்டாவது ஒரு சுளி வந்து தவறான சுழி இருந்தால் அது வந்து ஒரு சிலர் பதிவிடுவாங்க ரொம்ப நல்ல மாடாக இருக்கும் அது நல்ல கண்ணுகளாக இருக்கும் அதை வந்து விலை நிலவரம் ரொம்ப கம்மி பண்ணுவாங்க வாங்குறவங்க கூட இந்த மாதிரி தவறாக இருக்குதுன்னு கூட சொல்லியும் கூட கொடுப்பாங்க ஆன்லைனில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் எதில் பார்க்க நிறையா பார்த்துருக்கலாம் நம்மகிட்ட இருக்கிறதுக்கு சொல்லி சுத்தம் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அனைத்து வகையான கேரண்டியும் நம்ம கொடுக்குறவுங்க விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் எடுத்துக்கலாமுங்க அதே போல் கறவை மாடுகள் வேணுனாலும் மருத்துவ ரீதியான சந்தேகங்கள் வேணாலும் நீங்கள் நம்ம நம்மளை வந்து எந்த நேரம் வேணாலும் தொடர்பு கொள்ளாமங்க நன்றி வணக்கம்